அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தான் இந்தியாவின் மிக உயரிய சட்டம். இதை ஏன் உயரிய சட்டம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதுதான் இந்தியாவின் அடிப்படை சட்டம். அதாவது இந்த சட்டத்தின் கீழ் தான் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சட்டங்களும் கட்டுப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சட்டம் தான் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சட்டங்களுக்கும் ஆசான் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதை ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை வந்து சொல்லுவாங்க. அந்த ரயிலோட இன்ஜின் பெட்டி இருக்குது, அதுதான் முதன்மையான பெட்டி. பின்பு வருகின்ற பெட்டிகள் எல்லாமே வந்து அந்த இன்ஜின் பெட்டி சொல்வதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவுறது தான் மற்ற பெட்டிகளோட வேலை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது அந்த இன்ஜின் பெட்டியை போன்றது. அதற்கு பின் வருகின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கின்ற மற்ற சட்டங்கள். வானளாவிய சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னால், நிகரானது அப்படின்னா எந்த ஒரு சட்டமுமே இந்தியாவில் கிடையாது. அதனால தான் இதை சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னா இந்த மண்ணின் மிக மிக உயரமான உயரிய சட்டம் அப்படின்னு சொல்லலாம், முதன்மையான சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து எல்லா நாடுகளுக்குமே இந்த அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது தான் முதன்மை, முக்கியத்துவம், அவசியம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நேர தாமதம் இல்லாமல், எந்த ஒரு தொய்வும் இல்லாமல், ஒரு சீரான வழியில் நாட்டை நடத்தி கொண்டு நாம் செல்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவிலிருந்து வெளியே செல்ல ஆரம்பித்த ஆண்டு 1946 பாதி. ஏன்னா இன்னும் கூடிய விரைவில் சட்டப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறது அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் 1946 வருடத்தின் பாதியில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ல ஆரம்பிக்கிறார்கள். சரி, இப்போ செல்ல அவங்க எல்லாருமே ஒருவேளை வெளியே போயிட்டாங்கன்னா, நாளைக்கு சுதந்திர இந்தியாவை ஆள்வதற்கு, இந்தியர்களே இந்தியாவை ஆள்வதற்கு ஒரு அடிப்படை சட்டம், ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அடிப்படை சட்டம் அப்படிங்கிறது வேணும். அப்படின்னா இப்போயே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன பண்ணுறாங்கன்னா, யோசித்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை நியமிக்கிறார்கள். அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து 1946 மே மாதம் தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி எதுக்கு வந்து தோற்றுவிக்கிறாங்கன்னு சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போது இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இருந்த இந்தியாவில் அப்போது படித்தவர்கள், என்ன சொல்கிறதுனா கல்வியில் மேம்பட்டிருந்தவர்கள், இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள், இவங்க எல்லாருமே அதில் வந்து அதில் மெம்பர்ஸாக இருந்தாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையானவர்கள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேயும் முஸ்லீம் லீக் கட்சியிலையும் இருந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம். இப்போ வந்து அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தா இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு சுதந்திரம் கொடுத்து விடுகிறது. கூடவே இந்தியாவும் பாகிஸ்தானையும் தனித்தனியாக பிரித்து விடுகிறது. இதை ரெண்டுத்தையுமே எந்த சட்டத்தின் மூலமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு செய்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அப்படிங்கிற ஒரு சட்டம். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணி இந்தியாவுக்கு சுதந்திரமும் கொடுத்தாச்சு, இன்னுமே இந்தியாங்கிறது வேற, பாகிஸ்தானுங்கிறது வேறன்னு தனித்தனியாக உடச்சி ரெண்டு நாடாகவும் உருவாக்கிட்டாங்க. நாம் இனிமேல் போய் பாகிஸ்தானுக்காக அவர்களின் அடிப்படை சட்டத்தை எழுத முடியாது. பாகிஸ்தான் பாகிஸ்தானுங்கிற ஒரு இந்த டெரிட்டரிக்குள்ளே போயிட்டவங்க நம்மளுக்காக வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியும் கொடுக்க முடியாது. அதனால் ஆகஸ்ட் மாதம் 1947 பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட அந்த படித்தவர்கள், அவர்களோட பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த டெரிட்டரிக்குள்ளே அவர்களோட அடிப்படை சட்டத்தை எழுதுவதற்கு அவங்க போயிட்டாங்க. இப்போ நாம் நம்மளோட அடிப்படை சட்டத்தை எழுதுவதற்கு திரு பி.ஆர். அம்பேத்கர் அவர்களோட தலைமையில் இந்த சட்டத்தை வந்து நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். அந்த 1949 இறுதியில் எழுதி முடித்து விடுகிறார்கள். எழுதி முடித்து டிபேட்டும் வச்சு 1949 கிட்டத்தட்ட அதன் இறுதியில் எல்லாமே ஃபைனலைஸாக ரெடி பண்ணிடுறாங்க. இருந்தாலும் 24 ஜனவரி 1950 மறுபடியும் ஃபைனலாக ஒரு சிட்டிங் வச்சு எல்லாமே சரியாக இருக்கிறதா, எல்லாமே எதுவும் எங்கேயும் நம்ம எதுவும் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி சரிபார்த்து கடைசியாக அன்று வந்து இது சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதன் தொடர்ச்சியாக 26 ஜனவரி 1950 அன்னைக்கு நாம் குடியரசாக ஆகி விடுகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அமலுக்கு வந்த நாள் அன்று தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்த வெறுக்கு ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்தில் எழுதி முடித்ததனால் அம்பேத்கர் அவர்களுக்கு வெகுவான பாராட்டுகள் எல்லாரும் தெரிவிக்கிறாங்க.
அவர் தான் வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து எல்லாருமே அழைக்கிறாங்க. நமக்கு நாமே உருவாக்கி கொண்டு நமது கைகளிலேயே நாமும் நாம் கொடுத்து கொண்டது உரிமைகள் அடங்கிய நமது உரிமைகளை உத்தரவாதம் செய்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம். நன்றி.